سار எங்க போறோம் நீங்க சார் நாங்க 300 போறோம் இப்ப எந்த வழியா போறீங்க வேற எந்த வழி இருக்குது இங்க அப்படியே போறோம் அந்திவாடி ஸ்டேடியம் சுத்தி போறோம் எவ்வளவு தூரம் சுத்தி போறோம் அப்படியே ஒரு 4-5 7 கிலோமீட்டர் கிட்ட போறோம் இந்த ரோட் இந்த மாதிரி பள்ளம் வச்சா எப்படி சொல்லுங்க யாரனா வீடு கட்டறவங்கான கட்டி இந்த குடுத்துنا கூட கிளீனா கட்டி இருக்கானங்க لا يمكنك ان تتعلم ان تتعلم ان تتعلم ان
மறுபடியும் நீங்க தினூர் போனோம்னா எவ்வளவு தூரம் சுத்திட்டு போனோம் இங்க நின்று தினூர் சுத்தி நான் பாரந்தூர் போனோம் டெய்னிகோட்டா ரோடு இங்க நின்று 15 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி 15 கிலோமீட்டர் வழி எப்படி இருக்கு நான் அப்புறம் டிவிஎஸ் ரோடு டிவிஎஸ் இது இருக்கு தெரியுமா சிஷா ஸ்கூல் தெளி ரோடு அந்த ரோட்ல போனோம் எப்படி போக முடியும் 12 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போனோம் என்னது வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆவாதா
பாலம் பாதை வந்து இப்ப அடைச்சிருக்காங்க அந்த பால வேலை நடைபெறுவதால் ஆனா இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரே பாதை இந்த சுரங்க பாதை தான் இந்த சுரங்க பாதை பொறுத்தவரை பல முறை முறையிட்டும் இதுவரைக்கும் ரயில்வே துறையானதும் சரி மாநகராட்சியும் சரி இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இன்று போக்குவரத்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து பல முறை முறையிட்டுள்ளோம் இன்றைக்கு மோட்டர் வந்து வேலை செய்கிறதா தெரியவில்லை மோட்டர் வந்து ஒரே ஒரு மோட்டர் தான் வச்சிருக்காங்க பம்ப் பண்ணி எடுப்பதற்கு ஆனால் இங்கே ஒரு மூணு மோட்டர் வைத்து தண்ணியை பம்பு செஞ்சாதான் இதுக்கு வழி பறக்கும் ஆகவே உடனே ரயில்வே துறை நிர்வாகமும் மாநகரத்தில் இணைந்து மக்கள் அவதிப்படாமல் இருக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம் ஓசு அனைத்து குடிமக்கள் சங்கம் சார்பாக பல முறை மேயர் அவர்களையும் அதிகாரிகளையும் ரயில்வே துறையினரும் சந்தித்து இதை முறையிட்டுள்ளோம் உடனே நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு குடியுரிமை சங்கம் செல்ல நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற வழி எந்த வழியும் கிடையாது ஏன்னா வந்து அங்கிருந்து வர ஆள் வண்டி வந்து இப்படிதான் வர இதான் அந்த தின்னூர் போற வழி இதான் ஒரே வழி வேற வழியே கிடையாது மாற்று வழி கிடையாது என்பதுதான் விஷயம் இரவு முழுவதும் காலையில இரவு நேரத்துல மக்கள் வந்து வேலைக்கு போற மக்கள் காலையில வந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால உடனடியாக இது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நீச்சல் தாச்சு நீச்சல் தாட்டினோம் வண்டி வீட்டு விட்டு ஏன்னா ஒரு ரோட்ல விட்டு நீச்சல் தாட்டி தலைவர் மட்டும் போயிடும் தலைவர் கூட நீச்சல் தாட்டிக்கணும் அதுதான் சொல்லுச்சு எல்லா நாளைக்கே முச்சக்கட்ட போட்டீங்க யாரும் போக கூடாது ஒருத்தர் போல போல